ஹாய் கைஸ், வரலாறு சிலரை மாற்றியிருக்கும், வரலாற்றை சிலர் மாற்றியிருப்பார்கள். அந்த தோரணையில் 1990 வடபுலத்திலிருந்து முஸ்லிம்கள் இரவோடு இரவாக பாசிச புலிகளால் விரட்டப்பட்ட பொழுது கையிலே கொண்டு வந்த ஒரே ஒரு ஆயுதம் கல்வி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு முக்கியமான பிரமுகரை ரிஸ்மிலாக்ஸ் ஊடாக இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். மன்னார் மாவட்டம் எருக்கலம்பிட்டியில் பிறந்து வடமாகாணத்துக்கு பெருமை சேர்த்த சுங்க திணைக்களத்தில் 23 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற சுங்க அத்தியட்சகராக இருக்கின்ற லுக்மான் சஹாப்தீன் அவர்களுடனான காணொளி தான் இது. வாருங்கள், பேசி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்றும் பொன்னையோடு லுக்மான் சஹாப்தீன், இதற்கான காரணம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக லுக்மான் சஹாப்தீன் அவர்களே, எட்ட வேண்டிய படிகளை எட்டிவிட்டீர்கள் கல்வியின் மூலமாக, இறுதியாக சட்டத்துறையையும் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய தாய் கண்ட கனவா இல்லை என்று சொன்னால், 1990 இடப்பெயர்வின் பின்னால் ஏதாவது உத்வேகமா? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இடம்பெயர்வினால் வந்த ஒரு தாக்கமும், அதில் நீங்கள் சொன்னது போல எனது தாயினுடைய தகப்பனுடைய இரத்தமும் வந்து சேர்ந்த ஒரு முயற்சி. நீங்கள் சொன்னது போல 90 நான் நினைக்கின்றேன், எனது கடைசியாக 89 ஜிசி ஏலெவல் எக்ஸாம் எழுதிவிட்டு எங்களுடைய பலவந்த வெளியேற்றத்தின் மூலம் நாங்கள் அந்த எங்களுடைய சொந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது எங்களிடம் ஒன்று நிற்கவில்லை. ஆக இந்த கல்வி மட்டும்தான் இருந்தது. என்னை பொறுத்தவரையிலே இன்னும் ஆழமாக சொல்வேனாக இருந்தால், அதற்குரிய சர்டிஃபிகேட் கூட இருக்கவில்லை. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸை பார்த்து கொண்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்காக இருந்த நேரத்திலே வெளியேற்றப்பட்டோம். இங்கால் வந்து 4-5 பிறகு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கேள்விப்பட்டோம், யூனிவர்சிட்டி கிடைத்திருப்பதாக. எங்களுக்குரிய யூனிவர்சிட்டி செலெக்ஷன் எல்லாம் மன்னாருக்கு சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நேரம் ஊரில் எல்லாம் மூடப்பட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்யாது, போஸ்டல் வேலை செய்யாத காலகட்டத்திலே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் போயிட்டு அங்கிருந்து எங்களுடைய எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட்டை ரிசல்ட்ஸை எடுத்துக்கொண்டு நேரடியாக யூனிவர்சிட்டி போயிட்டு தொடர்ந்த கல்வியின் மூலம் வந்த ஒரு முன்னேற்றம் தான் இந்த நிலைமைக்கு காரணம். அந்த முன்னேற்றங்களில் அல்லது படிகளில் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அந்த தியாகம் லுக்மான் சஹாப்தீன் அவர்களுக்கு உங்களுடைய குடும்ப பின்னணியும் ஒரு உறுதுணையாக இருந்தது. காரணம், தாயார் ஒரு அதிபர், அதுபோல் தகப்பனாரும் ஒரு கல்வியில் மறுமலர்ச்சியை எருக்கலம்பிட்டி மண்ணிலே வித்திட்டவர். அப்படித்தானே? அஹம்துல்லா, அவருடைய பங்களிப்பு அவர்கள் செய்திருக்க. நிச்சயமாக தாயார் இறுதியாக இருந்தது வந்து கோட்டக்கல்வி பணிப்பார். இல்லை, அது மன்னார் அல்லசர் இப்பொழுது தேசிய பாடசாலை இருக்கின்ற அல்லசர் மகாவித்யாலயத்திலே அப்பொழுது அதிபராக இருந்து கட்டாய விடுமுறைக்கு அனுப்பப்பட்டார்கள். காரணம், அந்த நேரத்திலே இருந்த அந்த பயங்கரவாத அச்சுறுத்தலின் மூலம் அவர்களுக்கான பல பிரச்சனைகள் வந்தது. ஆகவே 30 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய சேவையை முடித்துக் கொள்வதற்கான கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட்டை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில். பல சவால்களை தாண்டி, பல முட்களை தாண்டி, பல கரடு முரடுகளை தாண்டி இறுதியாக இன்று ஒரு சுங்க அத்தியட்சகராக வடமாகாணத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது தாய் கண்ட கனவா இல்லை என்று சொன்னால், லுக்மான் சஹாப்தீனுக்கு கனவிலே உதித்த ஒரு ஏதாவது ஒரு த்ரில்லான விடயமா? சுங்கம் என்பது நான் நினைத்து பார்த்திருக்காத ஒரு விடயம். அப்பொழுது நாங்கள் மன்னாரில் எருக்கலம்பட்டியில் இருக்கும்பொழுது சுங்க அதிகாரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். எருக்கலம்பட்டியை பொறுத்தவரையிலே ஒரு இந்தியாவுக்கும் மன்னாருக்கும் இலங்கைக்குமான பல தொழில்களை கொண்டிருந்த ஒரு கிராமம். அப்பொழுது சுங்க அதிகாரிகள் ஊருக்கு வருவார்கள். தொழில் மட்டுமில்லை, பல வியாபாரிகளை தலைநகரிலே உருவாக்கிய ஒரு கிராமம் எருக்கலம்பட்டி. அப்படித்தானே? அப்பொழுது சுங்க அதிகாரிகள் ஊருக்கு வருவார்கள், களவு பிடிப்பதற்கும் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவதற்கும் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு நாளும் நான் இப்பொழுது ஒரு இப்படி ஒரு நிலைமைக்கு வருவேன் என்றோ வர வேண்டும் என்றோ ஆசைப்பட்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் சரியாக சொன்னது போல சுங்க அதிகாரிக்கு நான் அப்ளிகேஷன் போடுவதை கூட நான் முனையவில்லை. எனது தாயார் எனக்கு லுக்மான் ஹக்கீம், அதாவது லுக்மான் சஹாப்தீன் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும்
தாயார் ஜன்னாவிலே ஜன்னத்துல் ஃபிரதோசிலே அனுபவித்துக் கொண்டிருப்பார் நிச்சயமாக. காரணம் மக்களுடைய துவாக்கில் இருக்கின்றது. கூறுங்க. தாயார் அப்ளிகேஷனை நிரப்பி எனக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படி ஒரு இதுக்கு கோல் பண்ணி இருக்கிறார்கள், சைன் பண்ணி நீ அனுப்பண்டு. சைன் பண்ணது மட்டும்தான். அதுக்கு பிறகு வந்த எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 to 9,800 கேண்டிடேட் அப்ளிகேஷன் வந்து அதுக்கு எக்ஸாம் எழுதினார்கள். அதிலே 600 பேர் செலக்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ வைத்து 110 பேர் எடுத்தார்கள். அதில் ஒருவராக, அதுவும் வட மாகாணத்தில் இல்லை மன்னார் மாவட்டத்திலே ஒரே ஒருவனாக நான் அங்கு வேலை செய்ய கிடைத்தது ஒரு பாக்கியமாக. எடுக்கலம்பிட்டி கிராமத்திற்கு ஏதாவது பாரம்பரியங்கள் இருக்கின்றதா? காரணம் அடுத்த விடயத்திற்கு வரும். ஏதாவது பாரம்பரியங்கள் நீங்கள் கண்ட கிராமத்திற்குரிய கலாச்சாரம் இது, கிராமத்திற்குரிய பாரம்பரியங்கள் இது. உதாரணமாக முசலி பிரதேசம் எடுத்துக்கொண்டால் கலிகம்பாட்டம் இருக்கின்றது. அதுபோல் எருக்கலம்பிட்டிக்கே உரித்தான சில விடயங்கள் இருக்கின்றது. எக்ஸாம்பிள் உங்களால் கூற முடியுமா? பல விடயங்கள் இருக்கின்றது, பல விடயங்கள். பாரம்பரியமாக சொல்ல போனால் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வியக்கத்தக்க பாரம்பரியம் தான். நாங்கள் எங்களுக்குள்ளே அடித்துக்கொள்வோம், சுபாவம் அடித்துக்கொள்வோம், சண்டை போட்டுக்கொள்வோம். ஆனால் ஒரு விஷயம் என்று வந்தால், சமூகம் என்று வந்தால், ஊர் என்று வந்தால், அல்ஹம்துலில்லா நாங்கள் அரசியலிலும் பார்த்திருக்கின்றோம், சாதித்திருக்கின்றோம். ஒரு பிரதி அமைச்சரை உருவாக்கியவர்கள் நீங்கள். என்ன உங்களுடைய சொந்தமான இன்னொரு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த காலத்திலிருந்து பல கவிஞர்கள் பிறந்த வளர்ந்த கவிஞர்கள் கவிகளை உருவாக்கிய ஒரு ஊர். இப்பொழுதும் அந்த கவிஞர்களுடைய பரம்பரை அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது ஒன்று சேர்த்து அந்த பாரம்பரியத்தையும் மீண்டும் அதை நிலைநாட்ட வேண்டும் என்ற முயற்சியிலே நாங்கள் கொண்டிருக்கிறோம். இப்படி பல பாரம்பரியங்கள் இருக்கின்றன. மற்றது நான் சிறப்பாக சொல்லப்போனால் இன்னொரு பாரம்பரியம்தான், அரசியலில் தங்கி வாழ்வர்கள் அல்ல. நிச்சயமாக அரசியலில் தங்கி வாழ். அதுபோல் எருக்கலம்பிட்டி மண் என்பது யாருக்கும் தங்கி வாழ்கின்றவர்கள் அல்ல, அல்ஹம்துலில்லா. அதே நேரத்திலே அரசியல் இல்லாமல் எத்தனையோ விடயங்களை, பாடசாலையாக இருந்தால் என்ன, தண்ணி கப்ளையாக இருந்தால் என்ன, ஆஸ்பத்திரியாக இருந்தால் என்ன, ஒவ்வொரு பெரிய விடயங்களும் அரசியல் இல்லாமல் மக்களின் ஒற்றுமையோடு மக்களின் பலனால் உருவாக்கப்பட்டு சாதிக்கப்பட்ட விடயங்கள். இதனை ஏதாவது சொசைட்டி, உதாரணமாக நான் கூறுகின்றேன், ஒரு கிராமம் இருக்கின்ற, அந்த கிராமத்திலே வெளிநாட்டிற்கு ஜப்பானுக்கு ஒருவர் போகின்றார் என்று சொன்னால் அந்த குடும்பம் சார்ந்தவர்களையும் ஜப்பானுக்கு எடுப்பார்கள். அதுபோல் எருக்கலம்பிட்டியில் ஒரு குடும்பத்திலே ஒரு தொழிலதிபர் இருந்தால் அந்த கிராமத்தை சுற்றி அனைவரும் தொழிலதிபராக மாற்றி விடுவார்கள். ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கை கொண்டு ஒரு சொசைட்டி மூலமாக செய்கின்றீர்களா? காரணம் கேட்பதற்கான காரணம் அடுத்தவர்களும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல ஒரு குடும்ப பின்னணியினால் வந்த ஒரு பண்பாடாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட எருக்கலம்பிட்டியை எடுத்துக்கொண்டால் ஒரு 2, 3 or 4 தொழில்களுக்குள் அதிகமானவர்கள் செய்து நல்ல வளமாக வாழ்கிறார்கள். அது தவிர நாங்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பிறகு இந்த மக்களுக்கான தேவைகளை செய்வதற்காக சகாத் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி பல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மூலம் கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறேன் 400 மக்கள் நாங்கள் இதுவரைக்கு இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு கட்டார் என்றும் குவைத் என்றும் சவுதி என்றும் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவரின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் வாழக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதை தவிர கல்வியை கொடுப்பதன் மூலம் கல்வியினூடான அதை நியாயம் சொல்லியிருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு மீனை கொடுப்பதை விட வலையை கொடுக்க வேண்டும் என்பது போல நாங்கள் காசை கொடுப்பதை விட கல்வியை கொடுக்கின்றோம். அந்த சமூகம் எதிர்காலத்திலே கௌரவமாக அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கான ஒரு அடிப்படையை கொடுப்பதில் தான் நாங்கள் இப்பொழுது என்னுடைய பங்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன். லுக்மான் ஷஹாப்தீன் நாட்டிலே காடுகளை அளிக்கின்றார்கள், ஆனால் லுக்மான் ஷஹாப்தீன் மரங்களை நாட்டுகின்றார். காரணம் ஏதாவது பிரதிபலனுக்காகவா, இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்தில் கூலி வாங்க வேண்டும் என்பதற்காகவா? என்னுடைய வேலைத்திட்டங்களிலே 2 விஷயங்களை நான் முக்கியமாக செய்கின்றேன். 1, ஃபியூச்சர் த்ரூ எஜுகேஷன் மூலம் கல்விக்கான வேலைத்திட்டங்களை, ஸ்காலர்ஷிப்ஸ், அதுகளிலே ஸ்காலர்ஷிப் கிளாஸுகள் அல்லது பாடசாலை முன்னேற்றங்கள் அல்லது கல்வி திட்டங்களை உருவாக்குதல், அதுக்கு உதவி செய்தல் மூலம் ஃபியூச்சர் த்ரூ எஜுகேஷனை செய்து போகின்றோம். 2வது விஷயம் ஒன்று செய்கிறோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் நாட்டுவோம் என்ற ஒரு வேலை திட்டத்திலே அது எங்களுடைய இறந்த தாய் தகப்பனுக்கு ஒரு சதக்கத்தில் ஜாதியாவாக ஒவ்வொருவர்களும் சொல்வார்கள். அந்த தண்ணீர் எடுத்து கொடுப்பது, மரம் நாட்டுவது, கல்வியை கொடுப்பதெல்லாம் சதக்கத்தின் ஜாரியாவாக அமைவதனால் மரம் நாட்டுவதையும் ஒரு ஒரு பணியாக அல்லது ஒரு இஸ்லாமிய கடமையாக எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் நேரடியாக இஸ்லாமிய கடமை என்றும் அல்லது சுன்னத் என்றும் சொல்லாமல் நியத்தில் வைத்து கொண்டு நாங்கள் அதனை செய்து கொண்டு வருகின்றோம். அதில் ஒரு பெரிய ஒரு வேலைத்திட்டம் தான் நாங்கள் இந்த மக்கள் வெளியேற்றி புத்தளத்திலே இருக்கலம்பட்டி கிராமம் உருவாக்கப்பட்ட போது 1990
1596 2001 அது ஒரு பாலைவனமாக வீடுகள் காணிகள் மட்டும் இருந்த இடத்திலே 1100 மேற்பட்ட மரங்களை நாங்கள் அவர்களுக்கு உதவியாக கொடுத்து இனாமாக கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் இறந்தவர்களுடைய பேரில் அந்த மரங்களை நாட்ட வைத்து கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கின்ற நாகவில் கிராமத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மரங்கள் இப்பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குமா இருந்தால் சந்தோஷப்படுகின்றேன். நானும் என்னுடைய சேர்ந்து மிரெக்ஸ் என்ற ஒரு விளையாட்டுக் கழகம் நாங்கள் பங்கு பற்றி அந்த காலத்தில் மிரெக்ஸ் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஃபுட்பால் மேட்ச் வைப்பீர்கள் அந்த குரூப்பா. அந்த மிரெக்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூலம் நாங்கள் அந்த நேரமே 130,000 ரூபாய்க்கு மேலே கோஸ்ட் ஆனது. அது தொடர்ந்து வளர்த்து எல்லாத்தையும் முடிப்பதற்கு முன் அது கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் கோஸ்ட் ஆன ஒரு ப்ரொஜெக்ட். இப்பொழுதும் நீங்கள் நாகவில் ஜும்மா மஸ்ஜிதுக்கு போனீங்களா என்ன முன்னுக்கு இருக்கின்ற அந்த வேப்ப மரம் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் அந்த 2001 நாட்டப்பட்ட அந்த எங்களுடைய திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மரங்கள். அதன் அடிப்படையில் இதுவரைக்கு கிட்டத்தட்ட 3,500-3,700 மரங்களை நாங்கள் எங்களுடைய அமைப்பினாலும் என்னை சார்ந்தவர்களாலும் நாங்கள் மாட்டியிருக்கிறோம். அதிலே ஒரு விசேடமான ஒரு விஷயம் என்னென்றால் கண்டியிலே மரம் நாட்டுவது பெரிய விஷயம் அல்ல. நிச்சயமாக கொழும்புலே மரம் நாட்டுவது பெரிய விஷயம் அல்ல. கம்பஹாவிலே மரம் நாட்டுவது ட்ரை ஜோன்லே நாட்டுவது தான். மன்னாரிலே மரம் நாட்டுவது என்பது ஒரு ஒரு போராட்டம் வந்திருக்கின்றீர்கள். ஒரு சாதனை, ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில் அதில் நாங்கள் வெற்றி கொள்வதற்கு முயற்சி வருவதில் எனக்கு ஒரு அவா ஆசை. அந்த மாதிரியான விஷயங்களில் தான் நான் கூடுதலாக நான் என்னுடைய பங்களிப்பை கல்வியினோட கூட இருந்தாலும் கூட. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எருக்கிளம்பிட்டு என்று கூறுகின்றீர்கள் முசலி பிச்சை வாணிப நெடுங்குளத்தில் அந்த பள்ளி வாயிலுக்கு கூட நீங்கள் ஒரு புதிய ப்ரொஜெக்டை செய்திருக்கின்றீர்கள் தென்னை மரத்தின் மூலமாக, அப்படி தானே? ஓ, அது ஒரு வித்தியாசமான ப்ரொஜெக்ட். நாங்கள் பார்த்தோம் எல்லோரும் மரநாட்டு மரம் வெட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது நாங்கள் மரநாட்டு ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். அதிலே டாக்டர் ஹினாயத்துல்லா என்னுடைய கிளாஸ்மேட் அவருடன் சேர்ந்து பிச்சவாணி உங்களம் அவருடைய பிறந்த ஊர் அங்கே அந்த பள்ளிவாசலே 3.5-4 ஏக்கர் காணி இருந்தது. அந்த 4 ஏக்கரையும் நாங்கள் சுற்றி வர அடைத்து 300-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள், பப்பாசி மரங்கள், வேறு கொய்யா மரம், மாமரங்களை நாட்டி அதிலே சோலார் சிஸ்டத்தின் மூலம் தண்ணியை இறைத்து இப்போ 1.5 வருடங்கள் ஆகின்றன நான் இருக்கின்றேன். 1.5 அல்லது 1.75 வருடங்கள் ஆகின்றன. மாஷாலா இப்பொழுது 8-10 அடிக்கு நாங்கள் அதனை வளர்த்து விட்டோம். இன்னும் அதனுடைய திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் இன்னொரு 3 வருடங்கள் போகும் பொழுது 4.5 வருடங்களில் இந்த தென்னை மரங்கள் காய்க்கும் பொழுது அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தன்னிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் அந்த சதகத்து ஜாரியாவை நாங்கள் செய்தோம் என்ற ஒரு சந்தோஷம். நாங்கள் உயிருடன் இல்லாமல் கூடாமல் போனாலும் கூட நாங்கள் பலகாலம் உயிருடன் வாழலாம் என்ற ஒரு நீயத்து அதன் மூலம் நாங்கள். லுக்மான் சஹாப்தீனுக்கு இதற்கு அரச சார்பற்ற என்ஜிஓக்களில் இருந்து நிதி வரவில்லை, அரசியல்வாதிகளிடமிருந்து வரவில்லை, தன்னுடைய சொந்த பணம், நண்பர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக செய்கின்றன. புதிய இந்த திட்டத்திலே டாக்டர் ஹினாயத்துல்லாவும் நானும் சம்மந்தப்பட்டோம். அதிலே அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டாக பெஞ்ச்மார்க் ப்ரொஜெக்டாக செய்தோம். அதை சக்ஸஸ் என்ற தன்மையை பார்த்து இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். முசலியில் உள்ள மிச்ச 26 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இருக்கின்ற அந்த 3 ஏக்கரோ 4 ஏக்கரோ காணிக்குள் அடைத்து மரங்களை வைத்து இந்த சோலார் ப்ரொஜெக்ட் மூலம் ட்ரிப் இரிகேஷனை கொடுத்து செய்யக்கூடியமாக இருக்குமாக இருந்தால் ஒரு 3 அல்லது 4 வருடங்களின் பின் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரு சொந்த வருமானத்தில் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக அமையும். அந்த சமூகத்துக்கான ஒரு வருமானத்தையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். கஸ்டம்ஸ்லேருந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு லோயர் தொழிலை எதிர்பார்க்கின்ற ஏதாவது ஐடியாக்கள் இருக்கின்றதா? லோயர் தொழிலை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் லோ செய்யவில்லை. ஜஸ்ட் ஒரு ஹாபி. இல்லை, நான் ஒரு கல்வியில் நாட்ட உள்ளவனாக உள்ளதனால் அந்த தொடர்ந்து நான் இன்ஷா அல்லாஹ் இறக்கும் வரையும் ஏதோ ஒன்றை படித்து கொண்டிருக்க வேண்டும், சாதித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாட்டத்திலே என்னுடைய 1995 என்னுடைய பேசிக் டிகிரியை முடித்தாலும் கூட அது முதல் மாஸ்டர் டிகிரி, செகண்ட் மாஸ்டர் டிகிரி, அதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் என்று ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டு வரும்பொழுது புதிதாக எனக்கு தோன்றிய ஒரு விஷயம்தான் இந்த LLBA செய்ய வேண்டும், லோயர் ஆக வேண்டும் என்ற விஷயத்திலே நான் 3 முறை முயற்சி செய்தேன். போன முறை அருந்தப்பிள்ளை நான் குறைந்த 6 மார்க்ஸ் குறைவில் நான் இது பண்ணேன். இந்த முறை அல்ஹம்துலில்லாஹ் அதனை முயற்சி செய்து அதை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட முடியும் தருவாயிலே
அடுத்த மாதம் நான் முடிக்கலாம் என்று நம்புகிறேன். லோகங்கும் பொழுது நான் இப்பொழுது நினைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாக ஒரு பேசிக் லோவை தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும், எங்களுடைய அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்லேயே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி முஸ்லீம் லாயர்ஸை, லேடி லாயர்ஸை உருவாக்கும் வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீம் லேடிஸ் லாயர்ஸும் மெருக்கலம்பட்டியிலேயோ மன்னார்லேயோ உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த எஜுகேஷன் எங்களுடைய ப்ரோக்ராமில் நாங்கள் ஸ்பெஷலாக சில பிள்ளைகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு பேசி அவர்களை லோ காலேஜுக்கு அனுப்ப சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் மேற்பட்ட முஸ்லீம் லேடிஸ் லாயர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். வித் ஒன் கண்டிஷன், அந்த முஸ்லீம் லேடிஸ் லாயர்ஸ் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கான கல்யாண பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வரும்பொழுது அவர்களுடைய கஷ்டங்களை நாம் உணர்ந்து அவர்களுக்கு பணம் வாங்காமல் அல்லது குறைந்த ஒரு செலவிலே அவர்களுடைய கேஸுகளை எடுத்து வாதாடி அவர்களுக்கான ஒரு உரிமை போராட்டத்துக்கான ஒரு பங்களிப்பை செய்யணும் என்ற ஒரு நீயத்தும் ஒரு ரிக்வஸ்ட் நாங்கள் அங்கே வச்சுருக்கிறோம். சரி, லுக்மான் ஷஹாப்தீன் அவர்களே, இப்போது இளைஞர் பரம்பதை சீரழிந்து சின்ன பின்னப்பட்டிருக்கிறார்கள், ட்ரக்ஸ் விடயமாக இருக்கலாம், குறிப்பாக கொழும்பு மாவட்டம் கண்டி மாவட்டங்களை பொறுத்த மட்டிலே சிறுவயது திருமணத்தின் மூலமாக அதிகமான டிவோர்ஸ்கள் இருக்கின்றது. யங்கஸ்ட் இவர்களுக்கான சரியான எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. நீங்களும் நீங்கள் சார்ந்த நண்பர்களும் உங்களுடைய அமைப்புகளும் ஏதாவது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது பிளானிங் வைத்திருக்கின்றீர்களா இந்த யூத்ஸ்? ஸ்பெஷலாக நீங்கள் குறிப்பிட்டது போல கொழும்பை பொறுத்தவரையிலே நீங்கள் இலங்கையிலே முஸ்லீம்களுடைய பரவலை எடுத்து பார்த்தால் அம்பாறையிலே தான் ஆக மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த மெஜாரிட்டியான பங்கு நாங்கள் மேல் மாகாணத்திலே அல்லது கொழும்பிலே பார்க்கிறோம். ஆனால் அந்த கொழும்பிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இருக்கின்ற பாடசாலைகளின் பங்களிப்போ இந்த முஸ்லீம் மாணவர்களுடைய படிப்போ எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கின்றது பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் அம்பாறையுடனோ அல்லது கண்டியுடனோ அல்லது கம்பஹாவுடனோ கொம்பையாக பண்ணும் பொழுது முஸ்லீம் மாணவர்களுடைய கல்வித்துறையின் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸிலே ஆகவும் குறைந்ததாக இருக்கின்றது. அதனை நாங்கள் எங்களுடைய இப்போ ஸ்கூல் டிவலப்மெண்ட் ஃபவுண்டேஷனாலே ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லாங் டேர்ம் பிளான்லே இந்த ஜாயிரா காலேஜ் முந்தி எவ்வளவு மோசமான ஒரு நிலையிலிருந்து இப்பொழுது மீண்டும் நிமிர்த்தி வைக்கப்பட்டுள்ளதோ அதுக்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய முயற்சியில் நானும் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கின்றேன். அந்த உள்வாங்கப்பட்டதின் ஒரு விளைவு சென்ற மூன்று மாதங்களுக்கு முன்பு அல்நாசர் ஸ்கூலுக்கு அல்லது பாடசாலை கிராண்ட்பாஸில் உள்ள பாடசாலைக்கு என்னை ஒரு கவர்னராக நியமித்திருக்கிறார்கள். நான் எந்த ஒரு பங்களிப்பை நான் வடமான முஸ்லீம்களுக்கு அல்லது எருக்கிலம்பட்டி பாடசாலைக்கு அல்லது முசலிக்கு கொடுக்கின்றனோ அதே மாதிரி ஒரு பங்களிப்பை கொழும்புக்கும் கொடுக்க வேண்டும் போன்ற ஒரு தயவான வேண்டுகோளை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 இமெயிலும் கடிதங்களுக்கும் பிறகு நான் என்னுடைய வேலை பழுவுக்கும் மத்தியில் என்னை சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள். நான் அதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் சில வேலை திட்டங்களை கொண்டு செல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 5 அல்லது 7 வருடங்களிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கின்றோம், செய்வோம் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் உதவியின் நாடியனாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவருடைய முயற்சியை நாங்கள் செய்கின்றோம். லுக்மான் ஷஹாப்தீன், இறுதியாக ஒரு வினா. ஒரு அரசியல் கட்சி மூலமாக சமூக சிவில் சொசைட்டி மூலமாக வன்னி மக்கள் வந்து லுக்மான் ஷஹாப்தீன் பாராளுமன்ற எதிர்கால தேர்தலில் இறங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தால் லுக்மான் ஷஹாப்தீனுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கும், ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி, பிரச்சனையை உருவாகக்கூடிய ஒரு கேள்வி கூட. இது ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற எலெக்ஷன்கள் அல்லது தேர்தல்கள் வரும்போது எனக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, சவால். ஏதோ இன்று வரை அதை காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் சதியமான மக்கள் நினைக்கின்றார்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாகவோ அல்லது ஒரு சமூகவாதியாகவோ அரசியல் சம்மந்தப்படக்கூடாது, இவன் அல்லது அரசியலுக்கு வருவதற்குத்தான் இந்த வேலையை செய்கின்றான், பின்கதவால் வர பார்க்கின்றான். அப்படியான சிந்தனைகளில் ஒரு மனிதனை பின்னுக்கிழுத்தல் அல்லது முதுகில் குத்துதல் அல்லது காலை வாறுதல் மாதிரியான வேலைத்திட்டங்களுக்கு இடையில் நாங்கள் இது கவனமாக இவ்வளவு காலமும் வாங்க வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். சகோதரரே, இந்த நாட்டில் விரும்பியோ விரும்பாமலோ அரசியல் இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் இல்லை.
கல்வியா இருக்கலாம், கலாச்சாரவியல் பயில் திட்டங்களா இருக்கலாம், அல்லது மரணியா இருக்கலாம், அல்லது நீங்க கொண்டு போயிட்டு சொல்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பா இருக்கலாம். உதாரணத்துக்கு எங்கட பாடசாலை வேலை திட்டங்கள்ல ஒரு டீச்சர்ஸ், ஒரு நல்ல டீச்சர் ஒன்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலோ அல்லது அல்லது பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளை நீங்க கண்டுட்டாலோ அவர்களுடைய அவள் இந்த அரசியல், அதில் சொல்வார்கள் இந்த பெட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்வார்கள், அந்த அரசியல் தாக்கம் அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல அல்லது இல்லாமாக்குறது அல்லது அந்த பள்ளிக்கூடத்தின் கீழே தட்டத்தில் அங்கே பொலிட்டிக்ஸ் தான் மேலே உங்குதே தவிர சமூகத்துக்கான கல்வியோ கலாச்சாரமோ முன்னெடுக்கப்படணுங்கிற ஒரு விஷயத்திலிருந்து எங்களுடைய சகல அரசியல்வாதிகளும் நான் எந்த பயமும் இல்லாமல் சொல்வேன், அதிகமான அரசியல்வாதிகள் அதில் வந்து அவங்க தவற விட்டுருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒன்று அவங்க மாறணும். அதே நேரத்தில் சமூகத்துக்காக உண்மையான பாடுபடுற அதிகமானவர்கள் இந்த அரசியலிருந்து பயந்து ஒதுங்கி இதிலிருந்து சம்மந்தப்படக்கூடாத நிலைப்பாட்டில் இருந்து வெளியில் வந்து தேவையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குமா இருந்தால் நான் என்று சொல்வதற்கு இல்லை, என்னை விட நல்லவர்களோ அல்லது இதை செய்யக்கூடியவர்கள் முன் வந்து இதை முன்னுக்கு கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த சமூகம் வந்து ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக இலங்கையில் எதிர்காலத்தில் வாழலாம் என்ற ஒரு முழு நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். அல்லாது போனால் இந்த சமூகம் இப்பொழுது எந்தளவு சீரழிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோமோ இதைவிடைய ஒரு சீரழிஞ்ச ஒரு சமூகமாக போகிறதுக்கு நாங்கள் தான் எங்களுக்கு காரணமாக இருப்போம் என்ற ஒரு ஒரு கூடாத ஒரு முன்னுதாரணம் இருக்கிறத நாங்கள் மாற்றி அமைக்கணும். நிச்சயமாக அரசியல் மாறாதவரை மனிதனும் மாற மாட்டான், மனிதன் மாறாதவரை அரசியலும் மாறாது. அவ்வாறு இல்லை, இஸ்லாத்திலே நல்ல உதாரணங்கள் இருக்கின்றது. ஹுதேபியா உடம்பிற்கு இருக்கின்றது, உமர் அலி அவர்களுடைய ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை வரலாறு இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தான் இருந்தார்கள், மனிதர்கள் தான் ஆண்டார்கள், அவர்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. மனிதர்கள் மனிதராக இருக்கும் வரையும் அது நல்ல மனிதராக நல்ல வேலை திட்டமாக இருக்கும். மனிதர்கள் உள்நோக்கத்துடனும் கூடாத எண்ணங்களுடனும் இதை பாவித்து ஒரு இப்போ ஸ்ரீலங்காவிலே சொல்ல போனால் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் இஸ் இன் ஸ்ரீலங்கா இஸ் த பொலிட்டிக்கல் பிஸ்னஸ். அதாவது உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் அரசியல் செய்து எவ்வளோ உழைக்க ஏழுமோ அவ்வளோ உழைச்சு கொள்ளுங்கள் என்றது தான் இப்போ இருக்கிற கான்செப்ட். அந்த கான்செப்டில் இருந்து இருக்கும் வரைக்கும் நான் நினைக்கின்றேன் இந்த சமூக முன்னேற்றம் வந்து ஒரு கனவாக தான் இருக்கும். உண்மையில் நல்ல விடயங்களை பேசினோம். பல வேலைப்பொழிகளுக்கு மத்தியில் இந்த காணொளியை வழங்கிய வடமாகாணத்தில் பிறந்து சுங்க திணைக்களத்தினுடைய அத்தியட்சகராக இருக்கின்ற லுக்மான் சஹாப்தீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.